பொது ஒழுங்குக்கும் பிகால் லிமிட்டடால பேராபத்து வந்திருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு அறிவிக்கப்படாத அவசர நிலை இருப்பது போல பிகால் நிர்வாகம் தொழிலாளி மேல ஒரு அறிவிக்கப்படாத அவசர நிலையை ஏற்படுத்தி இருக்குது. தூத்துக்குடியில உங்க எல்லாருக்கும் தெரியும், சென்னை உயர் நீதிமன்றம் தமிழ்நாடு அரசாங்கத்தோட அனைத்து நடவடிக்கைகளும் சட்டவிரோதமானதுன்னு அடுத்தடுத்து தீர்ப்பு வழங்குறாங்க. அதே மாதிரி பிரிகால் தொழிலாளி விஷயத்திலையும் நியாயம் வழங்கப்படும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. 14ஆம் தேதி பிரிகால் தொழிலாளி ஒரு அடையாள வேலை நிறுத்தம் நடத்தினாங்க. அன்னைக்கே ஒரு உண்ணாவிரதம் நடத்தினாங்க. சென்னையில ஒரு ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க. இது பொறுக்க முடியாத பிரிகால் நிர்வாகம் பிரிகால் தொழிலாளிக்கு சுதந்திர தின பரிசா 16ஆம் தேதி காலையில் அவங்க வேலைக்கு போகும்போது, நான் வேலைக்கு வர தயார்னு போன தொழிலாளிய 144 பேரை பார்ஷியல் லாக் அவுட் சொல்லி வெளியில நிறுத்திட்டாங்க. இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு தொழில் அமைதிக்கு பாதிப்பாகும். இந்த விஷயத்தை நிர்வாகம் நிறுத்திக்கலன்னா ஒட்டுமொத்த தொழிலாளியும் வேலை நிறுத்தம் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்கன்னு நாங்க நினைக்கிறோம். நாங்க ரொம்ப சுலபமான ஒரு தீர்வு இந்த பிரச்சனைக்கு இருக்குன்னு சொல்லி நம்புறோம். இந்திய நாடே வந்து நாடாளுமன்ற ஜனநாயக முறைப்படி நடக்குது. உள்ளாட்சி அமைப்பிலிருந்து மாநில மத்திய அரசாங்கங்கள் வரைக்கும் பெரும்பான்மை யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தான் நடத்த முடியும். நாங்க பிரிகால் தொழிற்சாலை என்ன சொல்றோம்னா, நிர்வாகம் அங்க ஒரு பாரபட்சம் இல்லாத 3வது நபர்களை கொண்டு ரகசிய வாக்கெடுப்பு தேர்தல் நடத்தணும். அந்த ரகசிய வாக்கெடுப்பு தேர்தலில் நாங்க ஏதோ தொழிலாளியை அச்சுறுத்தி மிரட்டி பணிய வச்சிருக்கதான் நிர்வாகம் குற்றம் சுமத்தி தான் இவ்வளவு செய்யறாங்க. அப்ப அந்த ரகசிய வாக்கெடுப்பு தேர்தலில் எங்க சங்கத்துக்கு 60% பெரும்பான்மை இருந்ததுன்னா எங்களை ஒரே கூட்டு பேர முகவரை அங்கீகரிக்கணும். மாற்று சங்கத்துக்கு 45% அவங்களுக்கு இருந்தா கூட அவங்கள இணையான கூட்டு பேர முகவரா சேர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு முன்வைப்பு நிர்வாகத்தை சொல்லியிருக்கோம். உண்மையிலேயே பிரிகால் நிர்வாகத்துக்கு தன்னம்பிக்கை இருந்தா தொழில் அமைதியில பொது ஒழுங்கு பராமரிப்புகள ஆர்வமும் அக்கறையும் இருந்தா இந்த சட்டவிரோதமான பகுதி கலவரத்தை திரும்ப பெற்று தொழிலாளர்கள் மீதான பிடித்தங்கள் தண்டனைகளை வாபஸ் பெற்று இந்த ரகசிய வாக்கெடுப்பு தேர்தலுக்கு உத்தரவிடணும். இந்த கோரிக்கையை வெளிப்படுத்துவதற்கு பொதுமக்கள் மத்தியில தொழிலாளர்களும் சங்கமும் அமைதிக்கு தயாரா இருக்கின்றது எடுத்து சொல்வதற்கு தான் ஊடகவியலாளர்களை சந்திக்கிறோம். To get instant news updates, like the Kovai Post page, click on See First to view the news first. Also, in YouTube, subscribe to Kovai Post channel to watch interesting news and videos.